வெல்கம் டு உமா சமையல். நான் இப்போ கமலா அரைஞ்சு வெல்லம் போட்ட பச்சரி பண்ண போகிறேன். இதோ இதுதான் கமலா அரைஞ்சு. இது உரிச்சவா இப்படி வரும் பாருங்க. இது ரெண்டு பழத்தோட தோல் நான் இங்கே வச்சுருக்கேன். கமலா அரைஞ்சு தோலில் தான் பண்ணுறேன் நான். இந்தமாரி உரிச்சுட்டு நல்லா பொடி பொடி பொடியாக நெருக்கிக்கணும். இதை பச்சரி நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் சாதத்துக்கெல்லாம் சைடு டிஷ்ஷு தொட்டுக்க அந்த கமலா ஆரஞ்சு தோலையாக இந்தமாரி பொடியாக நெருக்கி வச்சுருக்கேன். இதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். கடுகு போடுறேன், கருகப்பிலை போடுறேன், பச்சை மிளகாய் ஒன்று. இது நல்லா காரமாக இருக்கும். பெருங்காயம் கொஞ்சம் போடுறேன். இந்த நெருக்கின ஆரஞ்சு தோல் போட்டுறேன். 1 நிமிஷம் வதக்கினதும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன். லேசாக உப்பு கொஞ்சோண்டு போட்டா போதும். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி இந்த அளவுக்கு எடுத்து கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிடலாம். அதில் இதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு வெல்லம் போடுறேன். அவள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்க வெந்தய பொடி, இப்போ இந்த கமலா ஆரஞ்சு 2 சொலையை எடுத்து ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே புழிஞ்சு வச்சுருக்கேன். இதை போட்டுடுறேன். கொட்டை இல்லாமல் போடணும். கொட்டை வாயில் அமுட்டா கசக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆற ஆற திக் ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நார்த்தங்காய் பச்சடி மேலே. ஆஃப் பண்ணிட்டு அனுப்பேன். சுவையான பச்சடி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கோ. இது பித்தத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சில பேர் ஆரஞ்சை மட்டும் சாப்பிட்டுட்டு தோழியை எல்லோரும் தூக்கி போட்டுருவா. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.